ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பார்த்தனா அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலி பணியிடங்கள் பொறுத்தளவு 1164 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தனா ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம SK24 சஞ்சய் சேனல் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஒரு அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஒரு ஜாப் எல்லாருக்குமே சூட்டபுள் ஆகும். ஸோ இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். பெர் மந்த் சேலரி 30,000 குறையாம சம்பாதிக்க முடியும். இதற்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணணும் விருப்பம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது ரிட்டையர்டு பர்சனாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் மூலயமா உங்களால் அருமையான இன்கம் எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் மூலயமா நீங்களும் நல்ல ஒரு சேலரி எடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா September 1 வரைக்கும் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லிங்க்னு சொல்லி www.rrcpry.org. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சேலரியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரி 18,000 56,900 வரைக்கும் சேலரி இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு 15 நிறைவு பெற்று இருக்க வேண்டும்ன்றத சொல்லியிருக்காங்க. 15 24 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு 10th ஐடிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ 10th பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு ஐடிஐ சர்டிஃபிகேட் அல்லது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களை பொறுத்தளவு மொத்தம் 1664 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் 100 ரூபீஸ் மட்டும்தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸில் டேட் ஆஃப் பர்த் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயர்லேருந்து எந்த ஏர்க்குள்ள பிறந்திருக்கவங்க எலிஜிபிள்னு சொல்லி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா நீங்க 10th இருக்கக்கூடிய மார்க்கை 50% கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஐடியில் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை 50% கால்குலேட் பண்ணி இது 100 marks வச்சு மார்க் பேஸ் பண்ணி தான் ஜாப் கொடுப்பாங்க. இதுவே நீங்க 8th வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 8th இருந்து 50% ஆஃப் மார்க் எடுத்து ஐடிஐல டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மார்க்ஸ்ல இருந்து 50% எடுத்து ஸோ டோட்டல் 100 marks கன்வெர்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ இதற்கு ரிட்டன் எக்ஸாம் அல்லது வைவா இருக்காதுன்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் ஷோ ஆகக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆளுன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம SK24 சஞ்சய் சேனலில் அப்டேட் பண்ணுற அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டாடா, பை பை.